வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் கோவிட் தொற்று சமூக ரீதியாக பெரிய அளவில் பரவவில்லை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல் ஐரோப்பிய யூனியனில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூவாயிரத்து நானூரை தாண்டியது ஜம்மு காஷ்மீரில் முன் எப்போதும் இல்லாத அளவில் தற்போது அமைதி நிலவுகிறது பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க உறுப்பு நாடுகளுக்கு ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் நிதியுதவி ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவிப்பு கோவிட் 19 பாதிப்பு காரணமாக பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைப்பு விரிவான செய்திகள் இந்தியாவில் கோவிட் தொற்று சமூக ரீதியாக மிகப்பெரிய அளவில் பரவவில்லை என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது இந்த நோயின் இரண்டாம் நிலையிலேயே இந்தியா இருப்பதாகவும் பொதுவாக ஐநூறு பேரிடம் ரத்த மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டதில் அனைவருக்கும் கோவிட் தொற்று இல்லை என்பது தெரிய வந்ததாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநர் பல்ராம் பார்கவா கூறியுள்ளார் சோதனை செய்வதற்கான வசதிகள் விரிவுபடுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் எழுபத்தி இரண்டு பரிசோதனை மையங்கள் செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார் தவிர விரைவாக சோதனை நடத்தும் வகையில் இரண்டு அதிவிரைவு ஆய்வகங்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அமைத்து வருவதாக அவர் கூறினார் இதில் தினம் ஆயிரத்து நானூறு பேரின் ரத்த மாதிரிகள் பரிசோதனை செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த தனியார் பரிசோதனை நிறுவனமான ரோச்சி டயக்னாஸ்டிக்ஸ் நிறுவனம் இந்தியாவில் கோவிட் வைரஸ் பரிசோதனைகளை மேற்கொள்ளவுள்ளது இதற்கான அனுமதியை உணவு மற்றும் மருந்து நிர்வாக அமைப்பான எஃப் டி ஏ வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பயோமெரிக்ஸ் டயக்னாஸ்டிக்ஸ் என்ற நிறுவனமும் கோவிட் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ள இந்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகத்துக்கு விண்ணப்பித்துள்ளது இது பரிசீலிக்கப்பட்டு ஏழு நாட்களுக்குள் அனுமதி வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரானில் உள்ள இருநூற்று ஐம்பத்தி ஐந்து இந்தியர்கள் உட்பட பல்வேறு நாடுகளில் உள்ள இருநூற்று எழுபத்தி ஆறு இந்தியர்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் ஈரானில் இந்தியர்கள் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து பேருக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்டில் பன்னிரண்டு பேருக்கும் ஹாங்காங் குவைத் ருவாண்டா மற்றும் இலங்கையில் தலா ஒரு இந்தியருக்கும் கொரோனா தாக்கம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதையடுத்து அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் தில்லி ஷாஹின்பாகில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெறும் போராட்டம் குறித்து விளக்கமளிக்குமாறு தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் தில்லி தென்கிழக்கு மாவட்ட மாஜிஸ்திரேட்டுக்கு கடிதம் எழுதியுள்ளது கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் தில்லி ஷாஹின்பாக் பகுதியில் பெரிய அளவில் கூட்டம் கூடியிருப்பது தொடர்பாக தங்களது ஆணையத்திற்கு புகார் வந்துள்ளதாக அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக மூன்று நாட்களுக்குள் அறிக்கை அளிக்குமாறு மாவட்ட மாஜிஸ்திரேட்டை ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது தில்லியில் ஐம்பது பேருக்கும் மேலாக கூடும் வகையிலான நிகழ்ச்சிகள் எதையும் நடத்தக்கூடாது என்று தில்லி அரசு கூறியுள்ள நிலையில் இந்த கடிதத்தை குழந்தைகள் உரிமை ஆணையம் மாவட்ட மாஜிஸ்திரேட்டுக்கு அனுப்பியுள்ளது கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் தில்லி ஷாகின்பாகில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது ஏப்ரல் மாதம் வரை பிஜேபி எந்தவொரு அரசியல் தொடர்பான நிகழ்வுகளிலேயோ போராட்டங்களிலோ பங்கேற்காது என அக்கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் கோவிட் பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி விருப்பத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கோவிட் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுமாறு கட்சி நிர்வாகிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கட்சியின் மாநில பிரிவுகளுக்கும் இது தொடர்பான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜே பி நட்டா தெரிவித்தார் கோவிட் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த கேரள காவல்துறை வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டுள்ளது மலையாள திரைப்படம் ஒன்றில் லஞ்சம்மா என்பவர் பாடிய பாடலைக் கொண்டு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது

கைகளை கழுவுவது மற்றும் சுகாதாரமாக இருப்பதன் முக்கியத்துவம் குறித்து காவல்துறையினர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இந்த பாடலில் வலியுறுத்தப்பட்டுள்ளது கோவிட் தொற்று சர்வதேச அளவில் பரவி உள்ள நிலையில் அதற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை பல்வேறு நாடுகள் தீவிரமாக செயல்படுத்தி வருகின்றன அமெரிக்காவில் மேற்கு வர்ஜினியா மாகாணத்தில் கோவிட் பாதிப்பு ஒருவருக்கு கண்டறியப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் உள்ள ஐம்பது மாகாணங்களிலும் நோய் தொற்று இருப்பது தெரியவந்துள்ளது அமெரிக்காவில் இந்நோயால் இதுவரை நூற்று எட்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஆறாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு நோய் பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்டில் புதிதாக பதினைந்து பேருக்கு கோவிட் பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ள நிலையில் அங்கு நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்று பதிமூன்றாக அதிகரித்துள்ளது புதிதாக நோய் பாதிக்கப்பட்டவர்கள் கிர்கிஸ்தான் செர்பியா இத்தாலி நெதர்லாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வந்தவர்கள் என்றும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தெரிவித்துள்ளது சர்வதேச அளவில் கோவிட் பாதிப்பால் இதுவரை ஏறத்தாழ எட்டாயிரம் பேர் உயிரிழந்தனர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐரோப்பிய யூனியனில் மூவாயிரத்து நானூறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐரோப்பிய யூனியன் எல்லைகள் மூடப்பட்டுள்ளன ஸ்பெயினில் மட்டும் பதிமூன்றாயிரத்து எழுநூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் இந்த தொற்று காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது பி எஸ் என்ல் நிறுவனத்திற்கு புத்துயிர் அளிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் தன் விருப்ப ஓய்வு பெற விரும்பும் பி ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகை அரசு வகுத்த திட்டத்தின்படி வழங்கப்படும் என்று கூறினார் இத்திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஊழியர்கள் ஓய்வு பெற விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஒப்பந்த பணியாளர்களுக்கான நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் என்று அவர் கூறினார் நான்காம் தலைமுறை அலைக்கற்றை சேவை குறித்து பேசிய அவர் விரைவில் இந்த சேவையை வழங்க மத்திய அமைச்சரவை உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் வளரும் உறுப்பு நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் நிதியுதவி அறிவித்துள்ளது இதுகுறித்து இந்த வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா வைரசை எதிர்கொள்ள வளரும் நாடுகளின் உடனடி தேவையை பூர்த்தி செய்ய இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றி பேசிய ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் மசாகுட் அசகவா கோவிட் உலகளாவிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளதாகவும் இதை எதிர்கொள்ள தேசிய மண்டல உலகளாவிய நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன என்றார் மேலும் வைரசின் தாக்கத்தை கட்டுப்படுத்த நிதியுதவி மற்றும் கொள்கை ஆலோசனை எப்போது தேவைப்பட்டாலும் அதனை வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் கோவிட் தாக்கத்தை எதிர்கொள்ள உலக நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு உலக வங்கி பதினான்கு பில்லியன் டாலர் நிதியுதவியை அறிவித்துள்ளது உலகில் நூற்றி இருபது நாடுகள் கோவிட் தாக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் இந்நாடுகளில் பொது சுகாதார தயார் நிலை பரிசோதனை சிகிச்சை மற்றும் தனியார் துறைக்கான ஆதரவு ஆகியவற்றுக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய உலக வங்கியின் தலைவர் டேவிட் மல்பாஸ் வளரும் நாடுகளின் தேவைகளின் அடிப்படையில் உலக வங்கி துரிதமான நடவடிக்கைகளில் உறுதியோடு இருப்பதாக கூறினார் கோவிட் சர்வதேச அளவில் பரவி மனித சமுதாயத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்வது குறித்து ஜி இருபது நாடுகளின் தலைவர்கள் அடுத்த வாரம் விவாதிக்க உள்ளனர் சவுதி அரேபிய அரசு தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டம் இணைய காணொலி வாயிலாக நடைபெறவுள்ளது இக்கூட்டத்தில் ஜி இருபது நாடுகளின் நிதியமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் சுகாதாரம் வர்த்தகம் மற்றும் வெளியுறவு அமைச்சக மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் சர்வதேச அளவில் இந்நோய்க்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு சவுதி அரேபியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது கோவிட் தொற்றை தடுக்கும் வகையில் மக்கள் வெளி மாநிலங்களுக்கு தேவையின்றி பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழகத்தில் கோவிட் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் சென்னை பல்லவன் இல்லம் மத்திய பணிமனையில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து போக்குவரத்து மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மாநிலத்தில் நாள்தோறும் அரசு மற்றும் தனியாருக்கு சொந்தமான முப்பத்தி இரண்டாயிரம் பேருந்துகளில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் பேர் பயணம் செய்வதாகவும் அவர்களின் பாதுகாப்புக்காக பேருந்துகளில் கிருமி நாசினி தெளிக்கப்படுவதாகவும் கூறினார் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளவும் வெளிமாநிலங்களிலிருந்து வரும் பேருந்துகளை இருபத்தி ஒரு சோதனைச் சாவடிகள் சோதனை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் பின்னர் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பயணத்தை தவிர்த்தாலே தொற்று ஏற்படுவதை தவிர்க்கலாம் என்று கூறினார் தடை செய்யப்பட்ட நாடுகளில் இருந்து வருகை தந்த நபர்கள் பூந்தமல்லி மையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மருத்துவமனைகளில் ஐந்து லட்சம் முகக்கவசங்கள் மேலும் இருபத்தி ஐந்து லட்சம் முகக்கவசங்கள் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார் இதனிடையே தஞ்சாவூர் பெரிய கோவிலில் சார்பில் முதலமைச்சர் சார்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டிராவலை தவிர்த்தாலே எங்களுக்கு இந்த ஸ்கிரீனிங் ஆக்டிவிட்டி எங்களுக்கு இன்னும் எளிமையா இருக்கும் பொது இடங்கள்ல நம்ம நடமாட்டத்தை நம்ம வந்து தேவையற்ற பயணத்தை தவிர்த்தல் நலம் என்பதை கேட்டுக்கிறோம் ஏற்கனவே ஐந்து லட்சம் முகக்கவசம் நம்ம அரசு மருத்துவமனையில் தேவையான ஸ்டாக் இருக்குது இப்போ இருபத்தஞ்சு லட்சம் முகக்கவசம் ஆர்டர் போட்டு அண்டர் பைப்லைன் அதனால மருத்துவமனைகளில் யார் யாருக்கு தேவையோ தேவைக்கு தேவைக்கு மேலே முகக்கவசங்கள் நம்மகிட்ட இருக்குது கூடுதலாக ப்ரொக்யூர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ கொடுக்கப்பட்ட நிதியின் மூலமாக ப்ரிக்யூர் பண்ணிட்டு இதனிடையே தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பக்தர்கள் வழிபாடு நடத்த இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்பை கட்டுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் இந்த முடிவை அறிவித்துள்ளது எனினும் ஆலயத்தில் எப்போதும் போல் நான்கு கால பூஜை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் இருபத்தி ஐந்து பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் முப்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதற்கு அடுத்தபடியாக கேரளாவில் இருபத்தி ஐந்து பேரும் கர்நாடகாவில் பதினோரு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த தொற்றை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து மூத்த அதிகாரிகளுடன் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று ஆலோசனை நடத்தினார் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் லே பகுதியில் முப்பத்தி நான்கு வயதான ராணுவ வீரர் ஒருவருக்கு கோவிட் பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது அவர் லடாக் பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஈரானிலிருந்து கடந்த மாதம் நாடு திரும்பிய தந்தையுடன் தங்கியிருந்த போது அவர் பாதிக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது இதற்கிடையே கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராணுவத்தில் ஆள் சேர்ப்பு நடவடிக்கைகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன துணை ராணுவ படையினருக்கான விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரியில் மதுபான பார்கள் இம்மாத இறுதிவரை மூடப்படுவதாக யூனியன் பிரதேச முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார் மேகாலயாவில் பூங்காக்கள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் அனைத்தும் பதினைந்து நாட்களுக்கு மூடப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது கேரளாவில் கிறிஸ்துவ தேவாலயங்களில் பெரிய அளவில் கூட்டம் கூடுவதை தவிர்க்குமாறு கத்தோலிக்க பிஷப்புகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அடுத்து வருவது விரைவு செய்திகள் தமிழகத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற மூன்று இலங்கை தமிழர்களை தமிழக கடலோர காவல்படையினர் விசாரித்து வருகின்றனர் இவர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் தங்களது கண்காணிப்பிற்குள் கொண்டு வந்தனர் விசாரணையின் போது இவர்கள் தர்மபுரி கோவை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வசித்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது அடுத்து இவர்களை அழைத்துச் செல்வதற்காக ஏற்பாடு செய்தவர் யார் என்பது குறித்து மத்திய மாநில உளவு பிரிவு காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர் அபுதாபியிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் கடத்த முயன்ற சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள நான்கு கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மற்றொரு சம்பவத்தில் சிங்கப்பூரிலிருந்து வந்த விமானத்திலிருந்தும் சுமார் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அறுநூறு கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இவ்விரு விமானங்களிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தை எவரும் உரிமை கொண்டாடாததால் சுங்க சட்டத்தின்படி இவை பறிமுதல் செய்யப்பட்டன ஹரியானாவிலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராம் சந்திரா ஜாங்ரா துஷ்யந்த் குமார் கௌதம் மற்றும் காங்கிரஸைச் சேர்ந்த திரிபேந்திர சிங் ஹூடா ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இதற்கான அறிவிப்பு வேட்புமனுக்கள் திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளான இன்று வெளியானது இவர்கள் அனைவரும் சென்ற பதிமூன்றாம் தேதியன்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறல்களில் ஈடுபட்டது ஷாப்பூர் மற்றும் கிர்னி பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட அத்துமீறல்களுக்கு இந்திய ராணுவம் உரிய முறையில் பதிலடி கொடுத்ததாக ராணுவ செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய பகுதியில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார் கடந்த ஞாயிறு முதல் இந்த சம்பவம் பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ள நான்காவது அத்துமீறல் இதுவாகும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் வன்முறையால் உயிரிழந்த பாதுகாப்பு படையினரின் குடும்பங்களுக்கான நிதி உதவியை மூன்று லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது அம்மாநில உள்துறை இதற்கான ஆணையை வெளியிட்டுள்ளது மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பாதுகாப்பு படை வீரர்களுக்கான உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அரக்கு பள்ளத்தாக்கு பகுதியில் ஆந்திர சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ராவ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மாவோயிஸ்ட் சம்பாகரா என்ற ராந்தேவ் ஒடிஷா மாநிலத்தில் உள்ள மல்காங்கிரி மாவட்ட காவல்துறையிடம் சரணடைந்தார் இவரை பற்றிய தகவல் தருபவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது இப்பகுதி காவல்துறை அதிகாரியின் கூற்றுப்படி ராந்தேவுடன் இணைந்து தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த மேலும் ஏழு பேரும் சரணடைந்தனர் சரணடைந்த ராந்தேவுக்கு சரண் மற்றும் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொள்வதற்கான நிதியுதவி தரப்படுவதோடு சுயதொழில் செய்வதற்கான பயிற்சியும் வழங்கப்படும் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவ தேவி தல யாத்திரையை நிறுத்தி வைப்பதாக மாநில நிர்வாகம் அறிவித்துள்ளது இதற்கான அறிவிப்பை ஜம்மு காஷ்மீர் தகவல் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை தமது டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் முன் எப்போதும் இல்லாத வகையில் தற்போது அமைதி நிலவுவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் மக்களவையில் இது தொடர்பான விவாதத்தின்போது பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பின் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகள் வளர்ச்சிப் பாதையில் செல்வதாக அவர் தெரிவித்தார் வணிகச் செய்திகள் பங்குச்சந்தைகள் இன்று இரக்கத்துடன் முடிவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டியன் சென்செக்ஸ் ஆயிரத்து எழுநூற்று ஒன்பது புள்ளிகள் குறைந்து இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது புள்ளிகளாக வர்த்தமானது தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் தொன்னூற்றி எட்டு புள்ளிகள் குறைந்து எட்டாயிரத்து எட்டு புள்ளிகளாக உள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எழுபத்தி நான்கு ரூபாய் இருபத்தி எட்டு காசாக உள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ரூபாயாக உள்ளது ஒரு கிராம் தங்கத்தின் விலை மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது பார்வெளியின் விலை ஒரு கிலோ முப்பத்தி ஒன்பதாயிரமாகவும் ஒரு கிராம் முப்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி எட்டு காசாகவும் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஒரு காசாகவும் உள்ளது எஸ் வங்கி இன்று மாலை ஆறு மணி முதல் முழு அளவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எஸ் வங்கியின் நிதிநிலை மோசமடைந்ததைத் தொடர்ந்து ரிசர்வ் வங்கி மார்ச் ஐந்தாம் தேதி எஸ் வங்கியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை எஸ் வங்கி வாடிக்கையாளர்கள் அவர்களது வைப்புத் தொகையில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் எடுக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது எஸ் வங்கியின் கடன் வழங்கும் செயல்பாடும் முடக்கப்பட்டது வங்கியின் இயக்குநர்கள் குழுவை கலைத்துவிட்டு எஸ்பிஐ யின் முன்னாள் தலைமை அதிகாரி பிரசாந்த் குமாரை எஸ் வங்கியின் தலைமை செயல் அதிகாரியாக ரிசர்வ் வங்கி நியமித்தது எஸ் வங்கியின் மீதான கட்டுப்பாடு வரும் மார்ச் பதினெட்டாம் தேதி விலக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்தது அதன்படி இன்று மாலை ஆறு மணி முதல் எஸ் வங்கி முழு அளவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது ரத்து செய்யப்பட்ட அனைத்து சேவைகளும் இன்று மாலை முதல் வழங்கப்படுவதாக வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது வங்கியின் வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் சேவை உட்பட எஸ் வங்கியின் அனைத்து சேவைகளையும் பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் கோவிட் பரவுவதை தடுக்கும் நோக்கத்தோடு கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மே இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூன் ஏழாம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுவதாக இருந்தது இந்நிலையில் போட்டி ஒத்திவைக்கப்பட்டு செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் அக்டோபர் நான்காம் தேதி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு டென்னிஸ் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது தென்னாப்பிரிக்கா இந்தியா இடையே இந்தியாவில் நடைபெறவிருந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கோவிட் வைரஸ் அச்சம் காரணமாக ரத்து செய்யப்பட்டதை அடுத்து நாடு திரும்பியுள்ள தென்னாப்பிரிக்க வீரர்கள் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அமைப்பின் தலைமை மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களை கோவிட் வைரஸின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் ஊடகங்களுக்கு கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தென்னாப்பிரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இந்தியாவில் மூன்று ஒருநாள் போட்டிகள் நடைபெறவிருந்த நிலையில் தரம்சாலாவில் நடந்த முதல் போட்டிக்கு பிறகு இந்த தொடர் ரத்து செய்யப்பட்டது சட்டப்பேரவையில் இன்று நடந்த நிகழ்வுகளை பற்றிய ஒரு தொகுப்பு அவையில் இன்று கேள்வி நேரத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை தொடர்பான வினா எடுத்துக் கொள்ளப்பட்ட போது துணை வினா எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கொரோனா வைரஸ் பாதிப்பை போக்கக்கூடிய மருந்து ஒன்று ராஜஸ்தானில் கண்டறியப்பட்டுள்ளதாக வெளிவந்துள்ள தகவல் சரிதானா என்று கேட்டார் இதற்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இதற்கான மருந்து தொடர்பாக ஆய்வுகள் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற சர்வதேச அளவிலான கருத்தரங்கிலும் இதுகுறித்து பேசப்பட்டதாகவும் தெரிவித்தார் இப்போதைக்கு காய்ச்சல் இருமல் மூச்சுத் திணறல் அறிகுறி இருப்பவர்களுக்கு அதற்குரிய மருந்துகளும் நோய் எதிர்ப்பு மருந்துகளும் அளிக்கப்படுகின்றன என்றும் நம்முடைய மருத்துவர்கள் கூட கிருமிகளை கொல்லக்கூடிய பல மருந்து வகைகளை கலந்து கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்கக்கூடிய ஒரு மருந்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் என்று அமைச்சர் தெரிவித்தார் கேள்வி நேரம் முடிந்ததும் எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் தமது கொளத்தூர் தொகுதியின் பிரதான சாலையையும் ஒளவையார் சாலையையும் இணைக்கும் பகுதியில் தினசரி உருவாகும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அங்கு ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் திட்டப்பணி தாமதமாவது பற்றி எடுத்துக் கூறி அரசின் கவனத்தை ஈர்த்தார் இதற்கு பதிலளித்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி இந்த மேம்பால பணிக்காக ஐசிஎஃப் நிறுவனத்திற்கு அளிக்க வேண்டிய பதினைந்து கோடி ரூபாயை அரசு செலுத்திவிட்டது என்றும் மேம்பாலப் பணிகள் பதினெட்டு மாதத்தில் நிறைவு பெறும் என்றும் கூறினார் இதன் பின்னர் அவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியால் தாக்கல் செய்யப்பட்ட பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் மற்றும் நீர்ப்பாசன துறைகளின் மானியக் கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்தில் ஆறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள் முதலில் பேசிய திமுக உறுப்பினர் தங்கம் தென்னரசு மதுரையில் மீனாட்சி மருத்துவமனையில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் மூன்று சுங்கச்சாவடிகள் அமைந்திருப்பதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆட்படுகிறார்கள் என்று கூறினார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் நெடுஞ்சாலைகள் மற்றும் மேம்பால பணிகளில் குறிப்பிட்ட ஐந்து நிறுவனத்தினர் மட்டும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது எப்படி என்று அவர் வினா எழுப்பினார் அப்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறுக்கிட்டு மின்னணு ஒப்பந்த முறையில் எவர் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் என்றும் சில வகை பணிகள் ஐந்து ஆண்டுகளுக்கென்று ஒப்படைக்கப்படுகிறது என்று கூறினார் தொடர்ந்து பேசிய தங்கம் தென்னரசு காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் எந்த நிலையில் உள்ளது என்று வினா எழுப்பினார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசின் நிதி கிடைக்காவிட்டாலும் மாநில அரசே செயல்படுத்த வேண்டும் என்று கருதுவதால் தான் முதற்கட்ட பணிகளுக்கு எழுநூறு கோடி ரூபாயை அரசு ஒதுக்கியுள்ளது என்று கூறினார் விவாதத்தில் அடுத்து பேசிய அரசு கொறடா ராஜேந்திரன் அரியலூரில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்றும் அரியலூர் செந்துரை சாலையை சீரமைத்து அகலப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் அஇஅதிமுக உறுப்பினர் பன்னீர்செல்வம் பேசும்போது பர்வதமலையின் அடிவாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இருபத்தி ஏக்கர் நிலத்தில் அரசின் சார்பில் ஒரு மகளிர் கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்றும் திருவண்ணாமலை மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையான நந்தன் கால்வாய் சீரமைப்பு திட்டத்தை விரைவில் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் காங்கிரஸ் உறுப்பினர் விஜயதாரணி பேசும்போது தென் மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளையும் கோழி இறைச்சியையும் கொட்டுவதால் ஏற்படும் சுகாதார சீர்கேட்டை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அடுத்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் பாரதி தமது சீர்காழி தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் கொள்ளிட மாற்றில் கதவணை கட்டி கடல் நீர் உட்புகாமல் தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் சீர்காழியில் இருந்து பிரித்து கொள்ளிடத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு புதிய தாலுகாவை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் விவாதத்தில் கடைசியாக பேசிய திமுக உறுப்பினர் செந்தில் பாலாஜி மாநில அரசின் மொத்த வரவு செலவு திட்டத்தில் ஆறு புள்ளி ஐந்து சதவீத நிதி நெடுஞ்சாலைத்துறைக்கு திமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஐந்து சதவீத நிதியாக அது அமைந்திருப்பது சாலை பணிகள் அதிகமாக நடைபெற உதவி செய்யாது என்று கூறினார் மேலும் கடந்த சில ஆண்டுகளாக நெடுஞ்சாலைத்துறைக்கென ஒதுக்கப்படும் நிதி முழுமையாக செலவு செய்யப்படாமல் வந்திருக்கிறது என்று குற்றம் சாட்டிய அவர் அது தொடர்பான சில புள்ளி விவரங்களை படித்தார் அப்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறுக்கிட்டு திமுக ஆட்சியை விட தற்போதைய ஆட்சியில் துறைக்கு கூடுதலாகவே நிதி ஒதுக்கப்பட்டு வருகிறது என்று கூறி அவரும் சில புள்ளி விவரங்களை படித்தார் மேலும் திமுக ஆட்சியின் போது சில ஆண்டுகளில் இத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை முழுமையாக செலவிடப்படாமல் இருந்துள்ளது என்றும் கூறினார் தொடர்ந்து பேசிய செந்தில் பாலாஜி கரூரில் சுற்றுவட்டச்சாலை அமைக்கும் பணியில் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றார் அப்போது முதலமைச்சர் குறுக்கிட்டு அந்த பணியை முடிக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை பற்றி விளக்கினார் திமுக உறுப்பினர் செந்தில் பாலாஜி டெண்டர் முறையை விமர்சித்து சில கருத்துக்களை கூறியபோது அவையில் சலசலப்பு உருவானது அப்போது அமைச்சர்கள் ஜெயக்குமார் தங்கமணி ஆகியோர் குறுக்கிட்டு அஇஅதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது முந்தைய திமுக ஆட்சியை எவ்வாறு விமர்சித்தார் என்று சில கருத்துக்களை கூறியதை தொடர்ந்து அவையில் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் துணைத் தலைவர் துரைமுருகன் ஆகியோர் எழுந்து அமைச்சர்கள் கூறிய கருத்துக்கு பதிலாக சிலவற்றை தெரிவித்தனர் அப்போது சலசலப்பு நீடித்தது இறுதியில் அவை முன்னவர் ஓ பன்னீர்செல்வம் எழுந்து நெடுஞ்சாலைத்துறை தொடர்பாக உறுப்பினர் செந்தில் பாலாஜி கூறிய கருத்துக்கள் அவற்றுக்கு முதலமைச்சர் அளித்த பதில் ஆகியவற்றை தவிர ஆளும் கட்சி தரப்பிலும் எதிர்கட்சி தரப்பிலும் பேசப்பட்ட இதர அனைத்து கருத்துக்களையும் அவை குறிப்பிலிருந்து நீக்குமாறு பேரவைத் தலைவரை கேட்டுக்கொள்ள அதன்படி பேரவைத் தலைவர் உத்தரவு பிறப்பித்தார் இதன் பிறகு அவையில் அமைதி திரும்பியது பின்னர் முதலமைச்சர் பதிலுரை வழங்கி பேசினார் ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் மற்றும் சாலை பாதுகாப்பு நிதியில் இருந்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் சாலை பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் நாகை தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர்கள் மற்றும் தூண்டில் வளைவு அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பேரவையில் தமது பதிலுரையில் வெளியிட்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் கோவிட் தொற்று சமூக ரீதியாக பெரிய அளவில் பரவவில்லை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல் ஐரோப்பிய யூனியனின் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூவாயிரத்து நானூரை தாண்டியது ஜம்மு காஷ்மீரில் முன் எப்போதும் இல்லாத அளவில் தற்போது அமைதி நிலவுகிறது பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க உறுப்பு நாடுகளுக்கு ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் நிதி உதவி ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவிப்பு கோவிட் பாதிப்பு காரணமாக பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைப்பு இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்